சத்திரிய வேந்தன் அத்தேயம் 43 உதிர மூடல். சிறிது நேரம் சமுத்திர தேவிகை தனது கோபமுகத்தை மாற்றவில்லை. மீண்டும் மீண்டும் மனதிற்குள் என்ன வார்த்தைகளை எல்லாம் கொட்டி சென்று விட்டார் என்று ஆற்றாமையோடு தான் இருந்தால் மனம் முழுவதும் கோபம், இயலாமை என முட்டி மோதிக்கொண்டிருக்க விழிகளின் வழியே அது நீராய் கசிந்து கொண்டிருந்தது. இத்தனை நாட்கள் நான் தவித்த தவிப்பென்ன, வடித்த கண்ணீர் என்ன, இவருக்கு எதுவும் நேரக்கூடாது என செய்த பிரார்த்தனைகள் என்ன, இவரை பார்த்து விட மாட்டோமா என நான் ஏங்கிக் கொண்டிருக்க, இவர் என்னவென்றால் நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை காரணத்திற்காக இந்த நாட்டையே தவித்தார். இத்தனையும் செய்துவிட்டு அவர் கூறிய வார்த்தைகளை நான் பிரயோகித்தால் இவர் முகம் சிவக்குமாம், கண்களால் உறுத்து வெளிப்பாராம், பார்வையில் அனல் பறக்குமாம். அவ்வாறெனில் நான் என்னவெல்லாம் இவரை செய்ய வேண்டும் என மனதிற்குள் அரற்றியவள் ரூபனரை நோக்க, இவளுக்கு எதிர் திசையை பார்த்து நின்று கொண்டிருந்தவரின் தோள்கள் விரைப்பாகவும் அவரது கைகள் இறுக மூடியபடியும் இருக்க ரூபனரின் கோபத்தின் அளவு புரிந்தது. அவரது பாராமுகம் அவளை மேலும் வருத்தியது. ஆண்களுக்கு பொதுவாக சமாதானம் செய்வதென்பது அறவே வராத ஒரு விஷயம். சாதாரண சூழலில் வளர்ந்தவர்களுக்கே இவ்வாறெனில் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்த ரூபனரின் நிலையை உணர்த்த சொற்களும் வேண்டுமோ? ரூபனர் தன் கோபத்தில் உறுதியாயிருந்தார். அவரை பொறுத்தவரையில் என் நாட்டு விஷயத்தில் என் அனுமதியின்றி தலையிட்டாய், அதன் காரணத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை சந்திக்க காத்திருந்தால் நீ என்னை தவித்ததோடு அல்லாமல் எனது சினத்தை தூண்டும் வழியில் பேச வேறு செய்வாயா என்பதாகத்தான் சிந்தனை இருந்தது. தன் கோபத்தை சமன்படுத்த முடியாத அளவு இறுக்கமாக இரும்பின் உறுதியாக ரூபனர் காத்திருக்கிறார் என்றால் அவர் இந்த அளவு கடுமையாக மாறும் அளவிலான ஒரு சூழலில் வாழ்கிறார் என்பதை சமுத்திர உணர அவள் மனம் ரூபனருக்காக இழகியது. தன் கோபம் இரண்டாம் பட்சமாகிவிட அவரை சமாதானம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் உதித்தது. ஆம், மீண்டும் கோபித்து கொண்டு சென்று விட்டால் இன்னும் எத்தனை மாதம் பொறுத்து வருவாரோ? அவர் வரும் வரையில் அவருக்கு என்னவோ ஏதோ என்று பதறி தவிக்க சமுத்திரா தேவிகை தயாராக இல்லை. ஆகவே தனது கோபத்தை காட்டிலும் ரூபனரின் உயிருக்கு ஆபத்து, அதுவும் அவரே அறியா வண்ணம் என்ற பயமே மேலோங்கி இருந்தது. தனது விழிகளை மூடி தன்னை நிதானிக்க முயன்றால் சிறிது நிதானமடைந்ததும் ரூபனரை நெருங்கி அவர் முன்பு சென்று நின்றால் இன்னும் அதே அனல் வீசும் பார்வை அவளை கண்டதும் மேலும் முகம் இறுகி திரும்ப முயற்சிக்க கண்ணீரே வந்துவிடும் போல இருந்தது. எதற்குமே எளிதாக கலங்காதவள் தன்னவனின் புறக்கணிப்பை ஏற்க முடியாமல் தவித்தாள். அவன் முகம் திருப்பிய திசையில் சென்று நின்றவள் உங்களிடம் பேச வேண்டும் உள்ளே சென்றுவிட்ட குரலில் கூற அவளின் குரலில் இருந்த கரகரப்பு அவள் தலை குனிந்து மறைத்த கண்ணீரை பறைசாற்றியது. ரூபனரின் கோபம் மெல்ல இழகியது. என்ன செய்கிறேன் நான்? அவள் புறம் இருந்த நியாயத்தை தெரிந்து கொண்ட பிறகும் அவளை வதைக்கிறேனே என்று மனம் கனிந்தவராய் சொல் சமுத்திரா என்றவரின் குரலில் கடுமை குறைந்திருக்க அத்தனை நேரமும் தன் கண்ணீரை மறைப்பதற்காக தரையினை பார்த்து கொண்டிருந்தவள் தனது விழிகளை உயர்த்தி ரூபனரை பார்த்தாள். சமுத்திராவின் கண்களில் தெரிந்த கலக்கமும் அலைப்புறுதலும் கண்களின் ஓரத்தில் திருத்தி கொண்டு நின்ற கண்ணீரும் ரூபனரை அடியோடு அசைக்க தேவி என அவளுடைய தலைக்கரங்களை பற்று நிற்கவா விழவா என்று விவாதம் செய்து கொண்டிருந்த விழிநீர் கன்னத்தில் வழிந்து ஓடியது. என்ன தேவி, ஏன் கலங்குகிறாய் என்று அவளுக்கு இணையான தவிப்புடன் ரூபனர் கேட்க முயன்று தன்னை நிலைப்படுத்தியவள் மீண்டும் தனது விழிகளை பூமியை நோக்கி தவிப்புடனும் தயக்கத்துடனும் எனக்கு ஒரு விருப்பம் என்றால் மெல்லிய குரலில் இதுவரை யாரிடமும் எதற்காகவும் எனக்கு இது தேவை என்று கேட்டறியாத அவள் தன்னவனை என்ற பொழுதும் இதனை கேட்பதற்குள் மிகவும் தவித்து போனாள். அவளின் தவிப்பை பார்த்தவுடன் வேறு எதுவும் பிரதானமாய்ப்படவில்லை. அவள் கேட்டால் எதையும் செய்ய தயாராயிருக்கும் தந்தையும் அண்ணனும் இருக்க தன்னவள் தன்னிடம் தயங்குவதா என்னும் வழி மனதை வில்லம்புகளால் அவர் மனதை துளைத்தது. என்னிடம் எதற்கு தயக்கம் தேவி? நீ யாரோ ஒரு பெண்ணாய் அறிமுகமான போதே உன் கட்டளைகளை கர்ம சிரத்தையோடு செய்தவன் நான். இப்பொழுது நீ எனது உயிராயிருக்கும் நிலையில் எப்படி மறுப்பேன்? அன்று நடந்த சம்பவங்களை மறந்துவிடு. இனியொரு முறை என்னிடம் இவ்வாறு தயங்காதே. என் உயிர் வரை வலிக்கிறது தேவி என்ற குரலில் அத்தனை கலக்கம்.
எதற்கு கலங்குகிறீர்கள்? நான் எனக்கு வேண்டியதை கேட்கிறேன், கலங்காதீர்கள் என்றவள் சிறிது இடைவெளி விட்டு, எனக்கு உரிமை வேண்டும், உங்களால் மட்டுமே தர முடியும் உரிமை என்று கேட்டுவிட்டு ரூபனரை பார்க்க, மீண்டும் நாட்டிற்குள் மருத தேசத்து ஒற்றரா என்ற சிந்தனைகள் ரூபனரின் புருவங்கள் முடிச்சிட, இவர் வேறு ஏதோ யோசிக்கிறார் போலவே என மனதிற்குள் சிரித்தவள், மருத இளவரசிக்குத்தானே சந்திர நாட்டில் உரிமை இல்லை? சந்திர நாட்டின் மகாராணிக்கு தனது கணவனை காக்கும் உரிமையும் மக்களை பாதுகாக்கும் உரிமையும் கிடைத்துவிடும் அல்லவா என கேள்வியாக கேட்க, அவள் கூற வருவதன் பொருள் உணர்ந்து கொண்டவரின் முகம் பிரகாசித்தது. தேவி என்று அழைத்து அவளை பற்றியிருந்த கரங்களை தம்மை நோக்கி இழுக்க சமுத்திரா என்னவென்று சுதாரிக்கும் முன்பு ரூபனரின் அருகில் நின்றிருந்தாள். அவளையே அசையாது பார்த்த வண்ணம், நான் கூட இதை பற்றி பேசத்தான் வந்தேன். உன் தந்தையாரிடம் நம் விஷயத்தை கூறிவிட்டேன். விரைவில் உன் விருப்பம் ஈடேறும் என்றபடி அவளது தலையை வருடியவர், தேவியாருக்கு வேறு ஏதேனும் கட்டளை இருக்கிறதா என கேளியுடன் கேட்க, முகம் சிவந்து அவனிடமிருந்து விலகி ஓடினாள். வீரேந்திர மருதரும் லலிதாம்பிகை தேவியாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தனர். தமது அன்பு மகளின் திருமணம் இவ்வளவு விரைவில் உறுதிப்படும் என்று நினைக்கவே இல்லை என்பதால் எல்லையற்ற ஆனந்தத்தில் திளைத்தனர். சுவாமி, ரூபனர் இத்தனை தைரியமாக நேரடியாக உங்களிடம் கேட்டு வைப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை என்று லலிதாம்பிகை தேவியார் நெகிழுடன் கூற, வீரேந்திர மருதரும் அதே அளவு மகிழ்வுடன் இருந்தார். தேவி, நானும் அதை எதிர்பார்க்கவில்லைதான். நான் வெறுமனை ரூபனர் என்ன எண்ணுகிறார் என்பதை அறியவே அவர் முன்பு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன். அதுவும் நல்லதாயிற்று பார்த்தாயா? நீங்கள் கூறுவதும் சரிதான், காலம் கடத்தாமல் பேசிவிட்டீர்கள். ஆம் தேவி, இனி நாளையே சமுத்திராவிடமும் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு திருமண ஏற்பாடுகளை தொடங்கிவிடலாம் என்றார் மனநிறைவுடன். ஆம் சுவாமி, நம் மகளுக்கு ஏற்ற துணை என்றார் லலிதாம்பிகை தேவியாரும். இனி என்ன தேவி, சமுத்திராவின் திருமணமும் முடிந்துவிட்டால் ஆலயம் திருப்பணி என்று நாம் கடைசி காலத்தை கழிக்கலாம் என்று வீரேந்திர மருதர் கூற ஆமோரிப்பாய் தலையசைத்தார். வீரேந்திர மருதரின் சகதர்ம பத்தினி தன் அறையில் பஞ்சனையில் படுத்திருந்த சமுத்திராவின் நினைவு முழுவதும் ரூபனரே. அவர் மீது இருந்த கோபமெல்லாம் சுத்தமாக மறைந்திருந்தது. தந்தையாரிடம் பேசுவதற்கு அனைவரும் பயம் கொள்வர், இவர் எப்பொழுது பேசியிருப்பார் என எண்ணியவளுக்கு, எப்படியோ இனி அவருடனேயே இருக்கப் போகிறோம், யார் சதி செய்கிறார்கள் என்பதை கண்டறிவோம் என்று இப்பொழுதே சந்திர நாட்டின் அரசியாக சிந்திக்க தொடங்கியிருந்தாள். சிறிது நேரத்தில் உணவு கூடத்தில் இருந்த தோழி பெண் அவள் அறிந்ததை பகிர்ந்து கொள்ள சமுத்திரா வியப்பின் எல்லைக்கு சென்று விட்டாள். தன்னவனின் தைரியம் குறித்து மனமகிழ்ந்தாள். அதே சமயம் மல்லிகை பந்தலில் அடியில் இன்றிருந்த ரூபனரை பரிகாசம் செய்ய தொடங்கியிருந்தார் தீட்சண்யர். நண்பர்களுக்கு தனிமை கொடுத்து தோகையினி அங்கிருந்து சென்றிருந்தாள். உன்னை இனி உறவு முறையோடு வேறு அழைக்க வேண்டுமா என்றார் தீட்சண்யர் சிறு பெருமூச்சினை வெளியேற்றியபடி. என்ன தீட்சண்யா, அதற்கென்ன அவசியம்? இன்றும் என்றும் நான் உன் நண்பனே என தீட்சண்யரின் பரிகாசம் புரியாமல் தலையை கொடுக்க, ஆமாமாமாம், என் ஆறுயிர் நண்பன் அல்லவாணி என்றார். இப்பொழுது அவருடைய கேள்வி பேச்சு ரூபனருக்கு தெளிவாகவே புரிந்தது. ஏன் தீட்சண்யா, என்னவாயிற்று? ஏன் இப்பொழுதுதான் தெரிகிறதா நான் உன் நண்பன் என்று? உன் காதலை நண்பனிடம் மறைத்து வைத்து விட்டாயல்லவா என்னும் பொருள் பட தீட்சண்யர் கேட்க, தீட்சண்யரின் கோபம் புரிய, தீட்சண்யா கோபம் கொள்ளும் நேரமாயிது, நானே என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருக்கிறேன். இப்பொழுது என்ன குழப்பம் ரூபனா? தீட்சண்யர் ரூபனரின் தோள்களை பற்றியபடி கேட்டார். சந்திர நாட்டின் நிலவரம் நீ அறிவாய்த்தானே, அங்கே அந்த சூழலில் சமுத்திரா என சொல்ல முடியாமல் ரூபன திணற இலகுவாக, இதில் நீ அச்சம் கொள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டார் தீட்சண்யர். இல்லை தீட்சண்யா, தாமரையை அழைத்து சென்றதற்கே சற்று பயம்தான். எங்கே நாட்டை அடைய வேண்டும் என்கின்ற வெறியில் இவர்களை பலியாக்கி விடுவார்களோ என்று. இந்த சூழலில் சமுத்திராவும் உடனிருந்தால் என ரூபனர் தயங்கவும், கண்டிப்பாக உனக்கு உதவியாகத்தான் இருக்கும் என தீட்சண்யர் தீர்க்கமாக கூற ரூபனர் புன்னகைத்து கொண்டார். ரூபனரின் புன்னகையைக் கண்டு, ஏன் ரூபனா நான் கூறுவதை நம்பவில்லையா? அவரெல்லாம் என்னவில்லை தீட்சண்யா, அவளின் அறிவு கூர்மையை நானும் அறிவேன் என்றார். கானகத்தில் அவளின் அறிவு கூர்மையால் விரைவாக தப்பியதை எண்ணியபடி
ஆம் ரூபனா, ஆனால் அறிவில் மட்டுமல்ல, மருத குளத்து கண்ணீர்கள் வீரத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. இன்னும் கூறப்போனால் சமுத்திராவின் அறிவினை வியக்காதவர்கள் எவரும் இல்லை. வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கும் அவள் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் நானே இந்த சாம்ராஜ்யத்தை இளையவன் என்றும் பாராது அவளிடம் ஒப்படைத்திருப்பேன். பெண் பிள்ளைகள் நாடால நம் சமுதாயத்தில் வழியின்றி போய்விட்டதே என்று பெருமூச்சினை வெளியிட்டவர். இன்னும் கூறப்போனால் என் தந்தையாரே பல நேரங்களில் இதை கூறியிருக்கிறார். நீ மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் இந்த நாட்டில் இளையவன் அரசாண்டு கொண்டிருப்பான் என்று சமுத்திராவிடம் வேடிக்கையாக கூறுவார் என்றார் தீட்சன்யர். சந்திர நாட்டில் மகாராணியாக அவளுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கும் தீட்சன்யா என்றார் மென்னகையுடன். அவள் அரசாளவில்லை என்கின்ற குறை உனக்கு வேண்டாம். என் நாட்டில் அவளுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லியவரை தன்னோடு அணைத்து கொண்டார் தீட்சன்யர். ஆனால் சமுத்திரா ஆராய்ந்து கண்டறிந்ததை ரூபனர் நம்ப மறுத்து அவளை சோர்வடைய செய்ய வேண்டும் என்பது விதியாக இருக்குமாயின் அதை யாரால் மாற்ற இயலும்? அதே சமயம் அனைத்து கடினமான காலங்களையும் சித்தர் ஆசிப்படி மனவலிமையோடு எதிர்கொண்டு ரூபனர் வென்று வருவார் என்பதில் அணுவளவும் சந்தேகமில்லை.